அழைத்த எங்கள் தேவனே, நித்தியமான ராஜனே, வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. தடைகளை உடைத்து போடுகிறவராய் நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். உடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றாக வீசிக்கொண்டே இருக்கிறார். என் நம்பிக்கை, என் இயேசுவே என் நம்பிக்கை. ஆதியாகமம் 49:22 யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆசீர்வாதமாகவும் சாட்சியாகவும் அநேக காரியங்களை இந்த வேத பகுதியிலே சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது, யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, முதலாவது அவர் கனிதரும் செடி என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், அவன் தேவ தரிசனம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஆமென். எந்த மனிதன் தேவ தரிசனம் பெற்ற மனிதனாக இருக்கிறானோ அந்த மனிதன் கண்டிப்பாக கனி கொடுக்கிறவனாக இருப்பான். இந்த யோசேப்பு ஆண்டவரை நம்பி ஜீவித்த ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். தேவனோடு கூட நல்ல தொடர்பை வைத்திருந்தான். யோசேப்புக்கும் தேவனுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. ஆதலால் யோசேப்பு கனிதரும் ஒரு செடியாக அவன் காணப்பட்டான். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 41 வருகின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 41:56-57 வாசியுங்கள். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால், யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, எகிப்தியருக்கு விற்றான், பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால். நன்றாக கவனியுங்கள், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால், சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு மாத்திரமல்ல, சகல தேசத்திற்கும் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கின்ற பொழுது, ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்கின்ற பொழுது, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நம்மை உப்பாக வைத்திருக்கிறார், வெளிச்சமாக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சகல தேசத்தாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது போல, ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது குடும்பத்திற்கு, இரண்டாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு,
மூன்றாவது தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆதலால் தான் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு கனிதரும் செடி மாத்திரமல்ல, அவன் எங்கே இருக்கிறான் என்றால் நீரூற்றண்டையிலே அவன் இருக்கிறான். ஆமென். இந்த நீரூற்று என்பது பிரியமன்னர்களே தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. கரங்களை தலையிலேயே சொல்லுங்க. இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனை நம்பி தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். எரேமியா 17:7-8 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கின்ற பொழுது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவனாய் அவன் காணப்படுகிறான். கால்வாய் ஓரமாக தன்னுடைய வேர்களை விடுகிறவனாய் காணப்படுகிறான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற அனுபவத்தோடு அவன் இருக்கிறான். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நம்பி நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது நீரூற்றண்டையில் நடப்பட்ட கனிதரும் ஒரு விருட்சத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் நான் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவரை நம்புகிற மனிதன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாய் அவனுக்கு இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் குறைவின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நம்முடைய ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீ கனி கொடுக்கிற, தப்பாமல் கனி கொடுக்கிற எந்த சூழ்நிலையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளையை கனி கொடுக்கிற ஒரு மேலான சிலாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடியாக இருந்தான். மூன்றாவதாக பாருங்கள், அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு முன்னேறாதபடி பல சுவர்கள் இருந்தது. யோசேப்பு உயராதபடி, உயர்வடையாதபடி, அவனுடைய தரிசனங்கள் நிறைவேறாதபடி பல தடைகள் சுவர்களாக இருந்தது. ஆமென். முதலாவது அவனுடைய சகோதரர்களே அவனுக்கு சுவராக, தடையாக இருந்தார்கள். ஆமென். அவன் முன்னேறக்கூடாது, அவன் கீழே தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான குழியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனை போட்டார்கள். அப்படிதானே? அவனை போட்டார்கள். அடிமை சந்தையில் விற்கப்பட்டான். வேதனையோடு கடந்து செல்கிறான். போர்த்திபாருடைய அரண்மனையில் வேலை செய்கிறான். வேலை செய்கிற இடத்திலே அவனுக்கு பிரச்சனை. அங்கேயும் அவன் முன்னேற முடியாதபடிக்கு ஒரு பெரிய சுவர் அங்கே காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை கிட்டத்தட்ட 13 வருடங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அவன் நன்மை செய்தான்.
ஆனால் அவைகளெல்லாம் மறக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்பட்டான். இவைகளெல்லாம் அவனுக்கு வந்த தடைகளாக இருந்தது. ஆமேன். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த யோசேப்பின் கொடிகள் அந்த சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன? எவ்வளவு பெரிய சுவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் அவரை நம்புகிற மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்கள், என்ன செய்வதென்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, என்னுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது, நான் வேலை செய்கிற இடத்திலும் பிரச்சனை, நான் செல்கிற எல்லா இடங்களிலும் தடைகள். சோர்ந்து போகாதே, இயேசு உன்னோடு கூட இருந்தால் நீ உயர்வடைவாய். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 32:13 வாசியுங்கள். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படிப்பட்ட பெரும் சுவர்கள் உனக்கு முன்பாக தடையா இருந்தாலும், நீ முன்னேறாதபடி அவைகள் உன்னை தடுத்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் ஏறி வர செய்கிற பலனை கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தலையிலா சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையும் தேவ பிள்ளையே தகர்க்கப்படும். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென். எத்தனையோ தடைகள், குடும்பத்திலிருந்து போராட்டம், வேலை செய்த இடத்திலே போராட்டம், சிறைச்சாலையிலே போராட்டம். ஆனால் யோசேப்பினுடைய கொடிகள் படர்ந்து உயர்ந்து அந்த மதிலை தாண்டி கொண்டே இருந்தது, அந்த கோட்டையை தாண்டி கொண்டே இருந்தது, அந்த பெரும் சுவரை தாண்டி கொண்டே இருந்தது. அதுதான் ஆண்டவருடைய தயவு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இதை நன்றாக உணர்ந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டி விடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படிப்பட்ட மதில்கள் உனக்கு தடையாக வந்தாலும், தடையை உடைத்து போடுகிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். கோணலான எல்லாவற்றையும் அவர் செம்மையாக்குகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். நீ மலைத்து போய் நிற்கிறாயா? நீ சோர்ந்து போய் நிற்கிறாயா? எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீ திகைத்து கொண்டு நிற்கிறாயா? உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் உனக்கு வழிவிடும். ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அது மாத்திரமல்ல, யாக்கோபு இவனை குறித்து சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆதியாகமம் 49:26 வாசியுங்கள். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம், நன்றாக கவனியுங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து, என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டவைகளாய் இருந்து, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. கரங்களை உயர்த்த அலேலியா சொல்லுங்கள். அந்த ஆசீர்வாதம் பாருங்க, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஆமென். பாருங்க, ஆண்டவர் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து, நித்திய பர்வதங்கள்,
உயர்ந்த உன்னதமான அழியாத நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஆமென். ஒரு சின்ன மதில் இல்லை, சின்ன கோட்டை இல்லை, பர்வதங்களுக்கு மேலாக உன்னுடைய ஆசீர்வாதம் நிற்கும், உயரும் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. கரங்களை வே தலையிலா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மதிலை, இந்த பெரும் சுவரை எப்படி தாண்டுவேன் என்று சொல்லி நீங்கள் மலைத்து நிற்கிறீர்களா? நம்முடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன, அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார், அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் இந்த ஆசீர்வாதம் வருமா? அது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஆமென். எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, அந்த பர்வதத்தின் மேல் ஏறி போகிற ஒரு, அதை மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். கரங்களை வே தலையிலா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்கள். சோர்ந்து போகாதே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். பயங்கரமான குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர், எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு ஒரு உயர்ந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஒரு உயர்ந்த இடத்துல, ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் உன்னை வைப்பார். தேவ பிள்ளையே நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஒரு நாள் கீழாக்க மாட்டார், என்னை மேலாக்குவார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். தேவ பிள்ளையே சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதாவது மனிதன் என்ன நினைப்பான், மனிதனுக்கு என்ன தெரியும்? இப்பொழுது நடக்கிற காரியங்கள் தெரியும், ஏற்கனவே நடந்த காரியங்கள் தெரியும். அப்படி தானே? இப்பொழுது நடக்கிற காரியங்கள் தெரியும், ஏற்கனவே நடந்த காரியம் தெரியும். யோபுடைய ஜீவியத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவனுடைய சூழ்நிலைகள், அவன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து விட்டான், ஆஸ்திகளை எல்லாம் இழந்து விட்டான், அவனுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவனுடைய நண்பர்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு எதிர்த்து பதில் சொல்லுகிறான், அவன் விரக்தியோடு பேசுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறான். ஆண்டவர் எங்கேயாயிலும் யோபே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டத்தனையான பலனை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு பிகமத்தை தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார்? பிகமத்தை உனக்கு தெரியுமா? அப்புறம் லிவியாத்தானை பற்றி உனக்கு தெரியுமா? போர் குதிரை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் வீரியத்தை யார் கொடுத்தது தெரியுமா? இந்த பூமியை நான் எப்படி அஸ்திவாரப்படுத்தினேன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கிட்ட அர்த்தம் என்ன? உனக்கு என்ன நடக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை, உன்னை காட்டில் எனக்கு நிறைய தெரியும்னு சொன்னார். அல்லேலூயா. நீ அறியாத விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் நாம் கடந்து போகிற பாதைகளிலே நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அது ஏனென்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வே தலையிலா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு பிறவி குருடனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவை பார்த்து கேட்டார்கள், இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்டார்கள். அப்படித்தானே? பாருங்க, இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம். மனுஷனுடைய பார்வைக்கு அது தான் தெரியும், மனுஷன் குருடனாக இருக்கிறான், இவன் ஒன்றே பாவம் செய்திருக்கணும், இல்லைன்னா இவனுடைய பெற்றோர்கள் பாவம் செய்திருக்கணும். அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார், இவன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட இப்படி இருக்கிறான். அல்லேலூயா. கரங்களை வே தலையிலா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்கள். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தடைகள் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கலங்கி நீங்கள் மலைத்து நில்லாதிருங்கள். தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தலைகள், மலைகள், பர்வதங்கள் வந்தாலும் அவளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நித்திய பர்வதங்கள் முடியும் வரை ஆசீர்வாதங்கள் எட்டுமா? ஆமென். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கிருபை கொடுக்கும். ஆமேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், ஆதியாகமம் 49 ஆதியாகமம் 49:23-24 வசனங்களை வாசியுங்கள். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கரங்களை தலையிலேயா சொல்லுங்கள். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இந்த இடத்திலே வில் வீரர் என்பது பிரியமானவர்களே அவருடைய சகோதரர்களை காட்டுகிறது. அல்லேலூயா. அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் செய்தார்கள். அவன் மன வேதனைப்பட்டான். அதை குறித்து அவர்கள் கவலையே படவில்லை. வாசியுங்கள் ஆதியாகமம் 42:21 வாசியுங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. பாருங்கள் எந்த அளவு அவனை தாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவு அவன் மேல் இந்த வில் வீரர்கள் அவனுடைய சகோதரர்கள் தங்களுடைய அம்புகளை எய்திருக்கிறார்கள் பாருங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. பாருங்க துரோகம்ன்ற அம்பை என்ன செய்திருக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆளுக்கால் நின்று சுற்றி துரோகம் அப்படின்ற ஒரு அம்பை என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. அப்புறம் அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அருமையான தேவனுடைய பிள்ளையே அதை அசட்டை பண்ணினார்கள். கெஞ்சான், வேண்டாப்பா என்னை குழியில் தள்ளாதீங்க, என்னை வித்துறாதீங்க. கெஞ்சிறான். எந்த அளவு அவன் மேல் அம்புகள் ஏயப்பட்டிருக்கிறது பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுடைய மனம் வியாகுலம் அடைந்தது. தேவ பிள்ளையே அவன் மன வேதனை அடைந்தான். அவனுடைய மனம் வியாகுலம் அடைந்தது. அவனுடைய மனம் வியாகுலப்படுகிற அளவிற்கு என்ன செய்திருக்கிறார்கள், அம்புகளை என்ன செய்திருக்கிறார்கள், எய்திருக்கிறார்கள். அவனுக்கு செவிகூடாமற் போனோமே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சகோதரர்கள் வில் வீரர்களாக இருந்து அவனை கடுமையாய் தாக்கி இருக்கிறார்கள். இவனுடைய கையிலும் வில் இருந்திருக்கிறது, அப்படித்தானே? இவனுடைய கையிலும் வில் இருந்திருக்கிறது. அது சாதாரண வில் அல்ல. அந்த வில் எப்படிப்பட்டது? உறுதியான வில். அது மாத்திரமல்ல, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவனுடைய புயங்கள் தேவனால் பலப்படுத்தப்பட்ட புயங்களாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தவர். ஆமென். பாருங்கள் இங்கே இந்த ஆசீர்வாதம் யோசேப்பிடத்தில் இருந்திருக்கிறது. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தால் பலத்தன. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட மனிதன் பதிலாக தன்னுடைய வில்லை எடுத்து நாணேற்றி அவனுடைய சகோதரர்களை என்ன செய்யவில்லை, அவன் அழிக்கவில்லை. ஆமென். ஆதியாகமம் 45:4-5 வாசியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். கரங்களை தலையிலேயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான அம்புகள் அவன் மேல் பாய்ந்தாலும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தி வைத்திருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அவனை பலப்படுத்தி வைத்திருந்தார். ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியவே இல்லை. பிரியமானவர்களே,
அதற்கு காரணம் என்ன? அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவனுடைய புயங்களை யாக்கோபின் வல்லவர் பலப்படுத்தி இருந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அவன் சொன்னான். ஆமென். பாருங்க, இவன் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையை, தன்னுடைய சகோதரரை, தன்னை பகைத்த, தன்னை அழிக்க நினைத்த அந்த சகோதரரை அவன் நேசித்தான். அப்படி தானே? ஆமேன். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? உன்னால் தாண்டா எங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சேன், வீட்டை விட்டு வெளியே வந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் ஜெயிலுக்கு போகிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தாண்டா, உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ஆ நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டினேன். கர்த்தர் சித்தமானால் நான் வருகிற நாட்களிலே அதை குறித்து நாம் பார்க்கலாம். முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறதப்பா, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. எங்களுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய அம்புகள், எவ்வளோ பெரிய வேதனைகள், பயங்கரமான குழிகள் இதுவரைக்கும் நடத்தினவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவரே தடைகளை மாற்றும். யாக்கோபுடைய கரம், ஆண்டவரே யாக்கோபின் வல்லவருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, போதுமானவராயிரும், உயர்த்தும், தடைகளை மாற்றும், ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடரட்டும், பலவீனங்கள் வியாதிகள் தடைகள் உடையட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள், முதல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:45 வரையிலும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 முதல் 10:30 வரையிலும், நான்காம் ஆராதனை காலை 10:30 முதல் 12 வரையிலும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை காலை 9:00 முதல் 11:00 வரையிலும், தெலுங்கு சகோதரர்களுக்கான தெலுங்கு ஆராதனை மாலை 5:00 முதல் 6:00 வரையிலும், மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:00 முதல் 1:00 வரையிலும், சனிக்கிழமை அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெற உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் திரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100.